அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப சுலபமான வழியும் அது தான், ரொம்ப கஷ்டமான வழியும் அது தான். ஏன்னா திருமண பொருத்தம் இன்றைக்கி நிறைய பேர், நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, நிறைய புக்கு வந்திருக்கு, அதை பார்த்து அவங்க அவங்களே திருமண பொருத்தம் பார்த்துக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் கிடையாது, ரெண்டு ஜாதக கட்டங்கள், ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதக கட்டமும் அதில் உள்ள கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுலேயும் இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில், இந்த அட்சய லக்ன முறையில் திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு புலப்படாத ஒரு விஷயமாகவே இருக்குது. நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு இதில் சாஃப்ட்வேரில் நம்ம கொடுத்துருந்தாலும் அதில் கட்டங்கள், அட்சய லக்னம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் வருமே தவிர அதில் எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை இன்னமும் சுலபமாக்கி உங்களுக்கு அந்த அட்சய லக்னம் கம்பாரிசனோட உங்களுக்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் திருமண பொருத்தம் எளிமையாக விரைவில் சாஃப்ட்வேராக வரப்போகுது. ஏன்னா இப்போ நம்ம ஏஎல்பி லக்ன பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த லக்ன பொருத்தத்தை பொருத்தி அட்சய ராசியினுடைய பொருத்தமும் இதில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அட்சய லக்ன பொருத்தம் மட்டும் கிடையாது, அட்சய ராசி பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அட்சய ராசியுடைய பொருத்தமும் அதில் எப்படி இருக்குது, இந்த திருமணம் செய்வதற்குண்டான காலம் தானா, அது நடக்குமா, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், என்ன மாதிரியான லாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த திருமண பொருத்தத்துக்கு நிறைய எங்களுக்கு வந்து சொல்வதற்கு கஷ்டமான சில ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். என்ன காரணம்னா, சில விஷயங்களை நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம சொல்லிட முடியாது. பிரச்சனை, இது வந்து பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அது பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்மளால் அந்த ஜாதகத்தில் எங்களுக்கு புலப்பட்டாலும் அதை சொல்ல முடியாது சில ஜாதகங்களில். ஆனால் இப்போ நம்ம உதாரண ஜாதகத்தில் இதில் என்ன திருமண பொருத்தம் இருக்கா, எப்படி பார்க்கறது, இதில் என்ன நடந்தது, ஏன்னா இப்போ இந்த ரெண்டு ஜாதகத்திற்கும் நம்ம திருமண பொருத்தத்தை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்தை நம்ம என்னென்னு பார்க்கலாம்.